problem. Two boys are standing at the ends A and B of a ground where AB equal to A. The boy at B starts running in a direction perpendicular to AB with velocity V1. The boy at A starts running simultaneously with velocity V and catches the other boy in a time T, where T is dash. So, the problem என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல A அண்ட் B அப்படிங்கிற ரெண்டு எண்டில் ஒரு கிரவுண்டில் ரெண்டு பசங்க நிற்கிறாங்க. டூ பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் அட் தி எண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் தி கிரவுண்ட் வேர் ஏபி ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ கிரவுண்டில் நிற்கக்கூடிய நம்ம ரெண்டு பாயிண்ட்டு என்னன்னு பார்ப்போம். இது ஏங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட்டு, இது ஏ, இங்கே பி. ஓகேவா? இங்கே இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ. இப்போ இந்த ரெண்டு பாய்ஸ் நிற்கிறாங்க. இப்படி நிற்கும்போது ஃபஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தி பாய் அட் பி, இங்கே நிற்கிறான் இல்லையா, பியில் நிற்கிற பையன், ரன்னிங் இன் தி டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இந்த பையன் வந்து என்ன ஆகிறாரு, ரன் பண்ண ஆரம்பிச்சிடா, ரன்னிங் ஓட ஆரம்பிக்கிறான். ஓகேவா? இவன் இப்படி ஓட ஆரம்பிக்கிறான், ரைட். எந்த வெலாசிட்டியில், வி ஒன் அப்படிங்கிற வெலாசிட்டியில் ஓட ஆரம்பிக்கிறான். தி பாய் அட் ஏ, இப்போ இந்த பையன் ஏல நிற்கக்கூடிய பையன், ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் சைமல்டேனியஸ்லி, இவன் ஓட ஆரம்பிக்கும் போது இவனும் ஓட ஆரம்பிச்சிடறான், ரைட். இவன் எப்படி ஓடுறான் அப்படி மட்டும் பாருங்கள். தி வெலாசிட்டி வி, விங்கிற வெலாசிட்டியில் ஓடுறான் அண்ட் கேச்சஸ் தி அதர் பாய் இன் ஏ டைம் டி. இவனை போய் பிடிக்கிறதுக்காக ஓடுறான். அப்போது இவன் எனக்கு போடுறான் இந்த மாதிரி ஓடுறான், ரைட்டா? ஸோ இப்போ இவன் இப்படி ஓடிட்டே இருப்பான், இவன் இங்கே ஓடி வந்துகிட்டே இருப்பான். இப்போ ரெண்டு பேரும் இவன் வந்து இவனை போய் பிடிச்சிருவான். ஸோ இவனுடைய வெலாசிட்டி என்ன, வி. ஓகேவா? இந்த இடம் ஏ பி, ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இடம். ஓகேவா, ரைட். இப்போ எந்த பர்டிகுலர் டைமிங்கில் இவன் இந்த ஏலேருந்து ஓடின பையன் இந்த பியிலேருந்து ஓடின பையனை பிடிப்பான், அதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ பி அப்படிங்கிற பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ. பியில் இருக்கக்கூடிய பையன் வி ஒன் அப்படிங்கிற ஸ்பீடில் இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் ஓட ஆரம்பிக்க அதே டைமிங்கில் ஏல இருக்கக்கூடிய பையன் இவனை பிடிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போது இவன் வந்து இதை இந்த பியிலேருந்து ஓடின பையனை நோக்கி தான் ஓடுவான். ஓகேட்டா? இவனுடைய ஸ்பீடு வந்து வி. இவன் எந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க, அல்லது இந்த ஏ பையன் இந்த பி, பியிலேருந்து ஓடி வந்த பையனை பிடிப்பான், ஏபி ரெண்டுலேருந்து ஓடி வந்த பையன் இங்கே மீட் பண்ணுவாங்க, அந்த டைமிங் தான் இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட். இங்கே என்ன இருக்குது, ஏ பி ஸ்மால் ஏ. ஓகேவா, பி ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது வெலாசிட்டி இன்ட்டு டைம் வி ஒன் டி. இங்கே ஏ, சாரி, இது பி ஏபி, ஏபி இது ஏ ஏபி, இந்த டிஸ்டன்ஸ் வி இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த மூணு சைடு என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஏபி அப்படிங்கிறது ஏ, பி டு ஏபி அப்படிங்கிறது வெலாசிட்டி வி ஒன் இருக்கு இல்லையா, வி ஒன் இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா அது டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ஏ டு ஏபி வி இன்ட்டு டி, இதோடைய வெலாசிட்டி இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த, இப்போ இந்த மூணு சைடு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இது வி டி, இது வி ஒன் டி. ஓகேவா, ரைட். இதுதான் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வழக்கம் போல் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆஸ் பர் பித்தாகரஸ் தேற்றத்தை பற்றி நம்ம வந்து இந்த இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், விடி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் வி ஒன் டி ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ இதை என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து நேராக இதை எடுத்துகிட்டு இங்கிட்டு வி அந்த டி டேர்ம் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வாங்க. வி ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு மைனஸ் வி ஒன் ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ இந்த டி ஸ்கொயர்டை காமனாக வெளியில் கொண்டு வந்துடுங்க. டி ஸ்கொயர்டு காமனாக வெளியே கொண்டு வந்தால் வி ஸ்கொயர்டு வி ஒன் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு டிவைடட் பை வி ஸ்கொயர்டு மைனஸ் வி ஒன் ஸ்கொயர்டு. ஸோ ஜஸ்ட் டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு டிவைடட் பை வி ஸ்கொயர்டு மைனஸ் வி ஒன் ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கான இந்த ஃபார்முலா இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷனில் ஆப்ஷன் பி.